அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல்ஸ் வை பழகு. இன்னைக்கு நம்ம ஒரு கிரீமியான ரிச்சான மலாய் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போவோம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். மூணு பச்சை மிளகாய் நல்லா ஒன்று ரெண்டா அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன். குக்கிங் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். சிக்கன் நல்லா இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப பேனை ஹீட் பண்ணிட்டு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம சிக்கனை ஆட் பண்ணிப்போம். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை ஹாஃப் குக் தான் பண்ண போறோம். நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இதை பொறிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த கிரேவிக்கு வெறும் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் சேர்க்கிறோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சிக்கனில் ஊற வைக்கிறப்ப மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இது உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த காரம் போட்டுக்கலாம். நம்ம திரும்பவும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு 10-12 முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமும் ஒன்று சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட கசகசா இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த சிக்கன் வெந்துருச்சு, நம்ம எடுத்துருவோம். இப்போ மீதி இருக்க சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். இப்ப இதுல நான் ஒரு கொடமிளகாய் சேர்த்திருக்கேன், கியூப் கியூபா கட் பண்ணி. நீங்க இது கூட வெங்காயமும் இதே மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுவும் ஃப்ரை ஆயிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருவோம். இப்ப வாங்க நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துப்போம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். 1 டேபிள்ஸ்பூன் நல்லா துருவுன இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்ததுன்னா அதுவும் கூட ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை நீங்க பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்ப நம்ம உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருந்த சிக்கனையும் கொடமிளகாவையும் சேர்த்துப்போம். அந்த மசாலாலாம் சிக்கன்ல படுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம்.
அரை கப்பு பால் சேர்த்துப்போம். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட ஒரு 50 ml வந்து குக்கிங் க்ரீம் சேர்த்துப்போம். ஃப்ரெஷ் க்ரீம்னு கிடைக்கும், அது சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த தயிர் பாலோட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும், அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா படர்ந்து வந்திருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சிக்கனை வேக வச்சிட்டனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கசூரி மெத்தி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மலாய் சிக்கனை சர்வ் பண்ணிடலாம். இது நான்கு பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜீரா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார்னிஷ்க்கு கொஞ்சமாக க்ரீம் ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.